இது வரைக்கும் நான் டச் பண்ணாத டாபிக் வந்து ஃபிட்னஸ். ஃபிட்னஸ் சீக்ரெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் இதை தான் நம்ம மெயினாக பார்ப்போம். இங்கே பாருங்க, லீன் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நம்ம உடம்புல கொழுப்பை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சேர்த்தா என்ன எடை வருமோ அதுதான் பாடியோட லீன் மாஸ். ரஃபா இதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னு சொல்லுவோம்னா, இப்போ ஒருத்தரோட எடை வந்து 80 கிலோ இருக்காங்க அப்படின்னு வைங்க. அந்த 80 கிலோல 25% வந்து கொழுப்புகள் இருக்கும். அப்ப கொழுப்புகள் எவ்வளவு இருக்கும்? 20 கிலோ இருக்கும். ஆக 80 கிலோ மனிதர் அவர் உடம்புல அப்ராக்சிமேட்டா 20 கிலோ கொழுப்பை தூக்கிட்டு சுத்துறாருன்னு அர்த்தம். சோ 60 கிலோ உடம்போட வெயிட், 20 கிலோ கொழுப்போட வெயிட். அதுதான் இந்த பிக்சர்ல பாக்குறீங்க. 20-24% இங்க கொழுப்புகள் இருக்கு இந்த உடம்புல. இங்க 35-40% கொழுப்புகள் இருக்கு. அதாவது இவரோட எடை 100 கிலோ இருந்துச்சு அப்படின்னா 60 கிலோ தான் அவர் எடை, மீதி 40 கிலோ கொழுப்பு எடை. இப்போ மேல இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்னஸ் இருக்கவருக்கு 4-5% தான் கொழுப்புகள் இருக்கும், மீதி 95% மசில் தசைகள் தான் இருக்கும். இப்போ ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் எப்படி கொழுப்பை குறைச்சி தசைகளை ஏற்றலாம் அப்படிங்கிறது தான் மெயின் க்வெஸ்சன். ஸோ இதற்கான நிறைய விஷயங்கள், உடற்பயிற்சிகள் இருக்குது, கலோரிகள் உணவை குறைக்கிறதுன்னு இருக்குது. பொதுவாக உணவை குறைச்சிங்க அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, கொழுப்புகள் குறைஞ்சிக்கிட்டே போகும். நல்ல உணவு மட்டும்தான் சாப்பிட்றீங்க, அதுவும் குறைவான கலோரி தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா கொழுப்புகள் கரைஞ்சிக்கிட்டே போகும். ஆனால் கூடவே தசைகள் இம்ப்ரூவ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா தசைகள் இம்ப்ரூவ் ஆகாது. தசைகளும் வந்து அப்படியே அது ஒரு மாதிரி வீக்கான மாதிரி ஆயிரும் என்ன தான் நீங்கள் உடற்பயிற்சிகள் செஞ்சாலும். அப்போ என்ன சீக்ரெட் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து உடற்பயிற்சிகளோடு சேர்ந்து டயட்டை பொறுத்த வரைக்கும் ஜிக்ஜாக் டயட் அப்படின்னு ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணுங்க. இந்த ஜிக்ஜாக் டயட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக கலோரி அளவுகள் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட்டர் மூலமாக உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியும்னு நான் நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து 2400 கலோரி அப்படிங்கிறது மெயின்டெனன்ஸ் கலோரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எடையை குறைக்கணும் அப்படின்னா இது வந்து உயரத்துக்கும் எடைக்கும் ஏற்ப வேறுபடும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் கால்குலேட்டரை பற்றி சொன்னேன். நம்ம அந்த கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நம்ம கலோரி அளவுகள் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மெயின்டெனன்ஸ்க்கு 2400 கலோரி ஒரு நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து 2200 இல்லை 2100 கலோரி தான் ஒரு நாளைக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எடை குறைய ஆரம்பிக்கும். கூடவே உடற்பயிற்சிகள் செய்கிறீங்க, ஓகே. பட் எடை குறைஞ்சி மசில் மாஸ் அதிகரிக்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாற்றி மாற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலோரி அளவுகளை மாற்றி வச்சுக்கலாம். எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா, இப்போது எல்லா நாளும் ஒரே 2200 இல்லை 2100 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நாம் ஒரு ஆல்டர்னேட் மெத்தடாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2200 ஒரு நாள் கலோரி சாப்பிட்றீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து நீங்கள் எந்த உடற்பயிற்சிகளும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அடுத்த நாள் வந்து நீங்கள் 3000 கலோரி சாப்பிடலாம், ஆனால் அன்னைக்கு வந்து நீங்கள் அதிகமான உடற்பயிற்சிகள் செய்கிற நாளாக இருக்கணும். அன்னைக்கு நல்ல ஒரு ஒர்க் அவுட் பயங்கரமாக செய்யக்கூடிய நாளாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் 2200 கலோரி சாப்பிடலாம், ஆனால் அப்போது வந்து ஒர்க் அவுட் செய்யாமல் இருந்துருக்கலாம். அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாளும் 2200 கலோரி சாப்பிடலாம், அப்போது உங்களுக்கு ஒர்க் அவுட்டு பண்ணலை, ரெஸ்ட் பீரியடு தான். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் 3000 கலோரி அப்படின்னு நீங்கள் சாப்பிட்றீங்க. இந்த நாள் நல்ல ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அதுக்கு அடுத்த நாள் 2200 கலோரி சாப்பிட்றீங்க, கடைசியாக 3000 மறுபடியும் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. ஆக ஒர்க் அவுட் பண்ணாத நாட்கள் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை. இந்த கிழமைகளை வேணால் நீ எப்படி வேணால் மாற்றி வச்சுக்கலாம். ஆனால் இதுதான் வந்து ஜிக்ஜாக் மேல் ஏற்றி இறக்கி ஏற்றி இறக்கி பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பாடிக்கு வந்து ஒரே விஷயம் இல்லாமல் மாற்றி மாற்றி கொடுக்கும்போது எடை குறைப்புக்கும் வழிவகை செய்யும், கொழுப்புகளும் குறையும், அதே சமயம் தசைகள் இன்க்ரீஸ் ஆகும், ஃபிட்னஸ் நல்லாயிருக்கும். இது சூப்பரான டிப்பாக இருக்குங்களா? இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இனிமேல் வரணும்னா நான் சொல்கிறேங்க என்னோட வீடியோக்களில். ஸோ அந்த வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம்.